மறிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சிவகுமார் தம்பி பேசுறேன். அந்த அதிகாலையில் ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி டொண்டி மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து பேசுகிறோம், உங்கள் அண்ணன் நம்பர், உங்கள் அண்ணி நம்பர் வேணும்னு கேட்டாங்க. அண்ணி நம்பர் எதுக்கு தான் இருக்கீங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் அண்ணன் இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் டியூட்டிக்கு இந்த மாதிரி ஃபோன் எடுத்துல ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனால் கொஞ்சம் எமர்ஜென்சி, கொஞ்சம் சீரியஸாக இருக்கார், அதனால் உங்கள் அண்ணி நம்பர் வேணும்னு கேட்டாங்க. கேட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டேன், எதனால் சார் என்ன பிரச்சனை என்னென்னு கேட்டேன். வண்டி டூட்டி பார்த்து வரையில் வண்டி ஆக்சிடெண்ட், மழை வந்து வரல, அப்செட் ஆகி வண்டி சரிஞ்சிருச்சு, அதனால் ஒரு 10-12 பேர் விழுந்துட்டாங்க. அதில் உங்கள் அண்ணன் மட்டும் அவங்க கிடைக்கல, மிஸ்ஸிங்கு, தேடிக்க இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி முடிச்ச பிறகு எங்கள் ஊர்லேருந்து எங்கள் முதலாளி அவர் கோபால் சாமி அவருக்கு தெரிஞ்சு அவர் ஃபோன் போட்டார். ஃபோன் போட்டு இந்த மாதிரி சந்திரபாபு மினிஸ்டர் சீதாராமன் பேசியிருக்கேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் சொல்லி தேட சொல்லியிருக்கேன், என்னோடய தேடத்துக்கு எனக்கு தெரிஞ்சவர் தான், எதுக்கும் பயப்பட வேண்டாம், நல்லா இருக்கும், குடும்ப தயாரமாக இருக்க சொல்லு அப்படின்னு சொன்னார். எனக்கு 10 மணி அளவுக்கு பேசினார். என்னோட பேசி நாளைக்கு நாளைன்னு என்னோட அண்ணன் இறுதி சடங்கு கலந்துக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. மறிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.